வணக்கம் மகளி. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் ஊழியர்கள் எல்லாமே மது போதையில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள் மூலமாக வந்த புகாரை அடுத்து தமிழக அரசு துரிதமான நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. இதனால் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசை மக்கள் எல்லாருமே வந்து பாராட்டிட்டும் வராங்க. இந்த கொரோனா நெருக்கடியில் ஸ்டாலினுக்கு தினமும் பல பிரச்சனைகள் இருக்கும், அதையே சமாளிக்க அவரால் முடியாது. ஆனால் சமூக வலைத்தளங்கள் மூலமாக வரக்கூடிய புகார்லையும் வந்து கவனம் செலுத்தி அதற்கும் உடனடியாக நடவடிக்கை இப்போ எடுத்துகிட்டு வராரு. இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு மருந்தாளரான சுரேஷ் என்பவர் பணியில் இருந்துள்ளார். சுரேஷிடம் மாத்திரை வாங்க சென்றவர்களை கூட்டமில்லாத நிலையிலும் நீண்ட நேரமாக காக்கவும் வைத்துள்ளார். இந்நிலையில்தான் மருந்து வாங்க சென்ற நோயாளிகளின் உறவினர்களை கூட சுரேஷ் அவதூறாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவருடன் வாக்குவாதமும் செய்தனர். அப்போது அவர் நிதானமின்றி தள்ளாடியபடியே பேசியுள்ளார். அவர் போதையில் இருந்ததை அறிந்த மக்கள் அவரது செயல்பாட்டை வீடியோவாக எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமாக அந்த வீடியோக்களையும் பதிவிட்டனர். இந்த வீடியோவானது தற்போது முதலமைச்சரான ஸ்டாலினின் கவனத்திற்கும் சென்றுள்ளது. இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்ட திண்டுக்கல் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளரான சுரேஷ் பாபு மதுபோதையில் பணியில் ஈடுபட்ட மருந்தாளரான சுரேஷுக்கு மெமோ வழங்கி உத்தரவிட்டுள்ளார். மேலும் மருந்தாளரான சுரேஷ் மது அருந்திவிட்டு பணியில் ஈடுபட்டதை கண்காணிக்க தவறியதாக அரசு மருத்துவமனை முதன்மை மருந்தாளர் மற்றும் மருந்தாளர் கண்காணிப்பாளர் ஆகியோரிடமும் விளக்கம் கேட்கப்பட்டும் உள்ளது. அவர்கள் கொடுக்கக்கூடிய பதிலை பொறுத்து சுரேஷ் மீது மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மருத்துவமனை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் ஊழியர் ஒருவர் மதுபோதையில் வேலை செய்கிறார் என்று சமூக வலைத்தளங்கள் மூலமாக வந்த புகாரை அடுத்து தற்போது இந்த அதிரடியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டாலின் அரசை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ குரலை கொடுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.